ஹாய் கைஸ், வெல்கம் டு சந்த்ரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ தொடர்ந்து ஆதரவு தர அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அதுபோக நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டோட வாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தில் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி அவென்சர்ஸ் டைரக்ட் பண்ண தி ரோசோ பிரதர்ஸ் அவங்களோட டைரெக்ஷனில் நெட்ஃப்ளிக்ஸில் டைரெக்டாக ப்ரீமியர் ஆகிருக்க தி கிரேமன் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தி கிரேமன் ஃபஸ்ட்டு ஸ்டோரி என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ கதை பற்றி பார்த்திங்கன்னா, கதையின் நாயகன் ரியான் கோஸ்லிங் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் இருக்கார். ஸோ அவரோட தண்டனை அவர்களுக்கு குறையணும் அப்படின்னா, நீங்கள் எங்கள் ஏஜென்சிக்காக வேலை பார்க்கணும், நாங்கள் சொல்கிறவங்களை வந்து கொலை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அதை ட்ரெயின் பண்ணி அவர் ஒருத்தர் வந்து கொலை பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்டருந்து அவருக்கு சில ரகசியங்கள் கிடைக்கிது. அது என்னென்னா, இந்த ஏஜென்சியில் நடந்த தவறுகள், அவங்க பண்ண குற்றங்கள் பற்றின ரகசியங்கள் கிடைக்கிது. ஸோ அதை வந்து இவர் வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல இவர் நம்ம ஹீரோ ரியான் கோஸ்லிங் இறங்குறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன, என்னென்னலாம் அடுத்தடுத்த திருப்பங்கள் நடந்துச்சு, இவர்கிட்ட அந்த ரகசியத்தை வந்து இந்த ஏஜென்சியில் தப்பு பண்ண அந்த குரூப் வந்து எடுத்துக்கிட்டாங்களா, இது போன்ற பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஒரு படமாக வெளிவந்திருக்கிறது தான் தி கிரேமன். ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி சின்ன ரிக்வஸ்ட் தான், நம்ம சேனலுக்கு போய் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனல் ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஏன் இவ்வளோ எதிர்பார்ப்பு வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் வந்து ஒரு பெரிய ரீச் இருந்தது எல்லாத்துக்கிட்டையுமே, அவெஞ்சர்ஸ் அந்த சீரியஸே. ஸோ ரோசோ பிரதர்ஸ் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் நம்ம இந்தியன் ஆக்டர் ஃபஸ்ட் டைமாக ஒருத்தர் வந்து ஹாலிவுட்டில் போய் ஒரு முக்கியமான ஒரு டேரக்டரோட படத்தில் நடிக்கிறார், திரு தனுஷ் அவர்கள் அப்படின்ற பெருமையோட பல எதிர்பார்ப்புகளுக்கு நடுவில் இந்த படம் வெளிவந்திருக்கு. ஆரம்பிக்கும் போதே அந்த எதிர்பார்ப்பு இருந்தது, இப்போ அதையும் வெளிவந்திருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி நம்ம ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, இது வந்து 1950 ஆரம்பித்து இன்றைக்கி தேதி இருக்கிற ஒரு சேம் டெம்ப்ளேட் ஸ்டோரி தான் இந்த கதை. சரி, ஸ்க்ரீன் பிளேல ஏதாவது வித்தியாசம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேக்கிங் ஸ்டைல் உண்மையிலே நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னு, இந்த படம் டெக்னிக்கலி ஒரு சவுண்ட் ஃபிலிம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் வேற ஒரு ஸ்க்ரீன் பிளேல கதை தான் ஒரு மாதிரி ரொம்ப ஓல்டு டேம்ப்ளேட் ஆயிடுச்சு. பட் ஸ்க்ரீன் பிளே ஏதாவது புதுசாக நடந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஈவன் இப்போ இருக்கிற குழந்தைகள் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மூவிஸ் பார்க்குறப்ப அடுத்தடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஈஸியாக கணிக்கிற மாதிரியான காட்சிகள் தான் இருக்குது. அது போக வந்துட்டு இந்த படத்தில் நடித்த நடிகர்களாகவே ரொம்ப முக்கியமான நடிகர்களாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால இதை பார்த்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இந்த படம் ரைட்டிங்லேயே கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி தான் தோணுச்சு. அதுபோல் நல்ல ஒரு கேரக்டர் வச்சுட்டு அவங்களோட கேரக்டர் டெப்த் வந்து இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் ஆகிற மாதிரியே தான் எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸோ ரியான் கோஸ்லிங்கோட ஆக்டிங் வந்து உண்மையிலே செம. ஆனால் ஆக்டர்ஸ் ஒரு சிலர் இது வந்து பார்த்திங்கன்னா, படம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரிஸ் மாறிட்டே இருக்குது. சம் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நான்கீர முன்பின் அப்படின்ற மாதிரிலாம் போகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் உடனே கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க யோசிச்சாங்கன்னா என்னன்றது தெரில. இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு உடனே வந்துடுறாரு, டக்குன்னு உள்ள ஒரு ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்தாருன்னா டப்புன்னு அந்த இடத்துக்கு வந்து அந்த குழந்தைய காப்பது, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம ஒரு கமர்ஷியல் சினிமாஸில் பார்க்கக்கூடாது தான். பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு படத்தை கொடுத்த டேரக்டர்ஸ் ப்ளஸ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற போது நமக்கான அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்யணுமா இல்லையா. அப்போது தனுஷோட ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு அறிவு சும்மா இல்லாமல் அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கிளிப்பை முன்னாடியே போட்டாங்க. அதுக்கடுத்து அவர் இருக்கிறது ஒரு சின்ன ஒரு 10 minutes தான். பட் அதில் வந்து என்ன ஒரு ஒரு இது பண்ணியிருக்காங்கன்னா, தனுஷோட இன்ட்ரோ கொடுத்தது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அவரோட ரோலுக்கு. அந்த ஒரு 10 minutes வந்தாலும் தனுஷ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ரோலாக அவர் கொடுத்துருந்துருக்கலாமோன்னு தோன்ற அளவுக்கு தான் அவர் பண்ணார். அடுத்து நம்ம கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் இவான்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. இது அவசியமே இல்லை, ஒரு வேளை ரொம்ப பண்ணிட்டோம் அப்படின்றதுனால ட்ரை பண்ணாரா என்னன்றது தெரியல. ஸோ அவருமே வந்து இந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணியிருக்க வேணாம் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் அவருக்கும் நம்ம ரியான் கோஸ்லிங் இல்லைன்னா கிளே அவர் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து உண்மையிலே அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கலாக அந்த படம் ஏன் சவுண்ட் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு எனக்கு ஹென்ரி ஜாக்மனோட மியூசிக்கும் சரி ஸ்டீஃபன் அவரோட கேமரா ஒர்க்கும் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது போக சவுண்ட் டிசைனிங் பிச்சு உதறியிருக்காங்க. நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு அருமையான ஒரு
சவுண்ட் பார்லேயோ இல்லை ஹோம் தேட்டர்லையோ இந்த படத்தை பார்க்க போகிறீங்க, அது முக்கியமாக டால்பி அட்மாஸ்ல எல்லாம் அவங்களுக்கு பார்க்கவே வாய்ப்பு இருக்குது. உங்கள் தேட்டரில் அவங்க வீட்டில் வந்து ஒரு சவுண்ட் பாய் டால்பி அட்மாஸ் தேட்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை டெக்னிக்கில், ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீக்வன்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், வெடிலாம் வெடிச்சு இது பண்ணி அதிலே பாருங்கள் அந்த சவுண்ட் டிசைனிங் டீமும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி அந்த டைட்டில் கார்டு போடும்போது எந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த மெனக்கல் கொடுத்துருக்காங்க. ஸ்டீஃபனோட சினிமாட்டோகிராஃபியுமே நிறைய ஆங்கிள்ஸ் வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ரொம்ப வந்து சவுண்ட் டிசைன் அதான் நம்ம சொன்ன மாதிரி சவுண்டாக இருக்குது, அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. வேறு ஸ்க்ரீன் பிளே அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப டவுனான மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து என்னன்னு சொல்கிறதுனா தனுஷ் அவர்களும் வந்து இந்த இதில் போய் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் இது பண்ணி பார்த்துருக்கலாமா. மொத்தத்தில் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கும் சரி, ரோசோ பிரதர்ஸுக்குமே சரி, நம்ம தனுஷுக்குமே சரி ஒரு தேவையில்லாத ஆணி தான் சொல்லணும். அது போக பார்க்குற நமக்குமே ஒரு தேவையில்லாத ஆணி தான். மற்றபடி நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே தமிழ் மற்றும் இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜஸுமே அவைலபிள் இருக்குது. நல்ல ஒரு சவுண்ட் டிசைனோடு இருக்கிற இதில் பாருங்கள். டெக்னிக்கலாக சவுண்ட் டெக்னிக் சவுண்ட் டிசைனை டெக்னிக்கலாக எனக்கு ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கணும், ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கணும்னா கண்டிப்பாக அந்த படம் பாருங்கள். பட் ரொம்ப எதிர்பார்ப்போட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பை உங்களுக்கு பூர்த்தி செய்யாதுன்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் நம்மளோட விருடி, இந்த படம் வந்து ஒரு தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறத நமக்கு தோணுச்சு இது பண்ணிட்டு. ஸோ இது போன்ற ரெகுலர் மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சந்துரு சில்வர் ஸ்க்ரீனுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.